வெளிவட்ட சாலை அகலம் குறைப்பு. 400 அடியிலிருந்து 236 அடியாக சுருங்கியது. நில வகைப்பாடு மாற்றும் நடவடிக்கையால் சர்ச்சை. சென்னை 15 அக்டோபர் வண்டலூர் மேஞ்சூர் இடையே வெளிவட்ட சாலையாக அறிவிக்கப்பட்ட 400 அடி அகலப்பகுதியில் 164 அடி அகலப்பகுதியை பழைய நில வகைப்பாட்டுக்கு மாற்ற குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த சாலையின் அகலம் 236 அடியாக குறைக்கப்பட உள்ளது. சென்னையில் கனரக வாகனங்களால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் வண்டலூர் மீஞ்சூருடைய 62 கிலோமீட்டர் தொலைவுக்கு வெளிவட்ட சாலை அமைக்கப்பட்டது. இதற்காக இந்த வழித்தடத்தில் 400 அடி அகலத்துக்கான நிலம் வெளிவட்ட சாலையாக அறிவிக்கப்பட்டது. இதில் 164 அடி அகலத்துக்கு 6 வழிப்பாட்டு பாதையாக சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இதன் நடுவில் 72 அடி அகலப்பகுதியில் ரயில் பாதைக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் கிழக்கு திசையில் 164 அடி அகலப்பகுதி எதிர்கால பயன்பாட்டுக்காக தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு நிறுவனம் வரையறுத்து அறிவித்துள்ளது. இந்த 164 அடி அகலப்பகுதியை மையமாக வைத்து வணிக மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்த பெருநகர் வளர்ச்சி குழுமமான CMDA முடிவு செய்தது. இதற்கு பல்வேறு தரப்பிலும் எதிர்ப்புகள் எழுந்த போதும் 164 அடி அகலப்பகுதியை அதற்கு அப்பால் 2 கிலோமீட்டர் வரையிலான பகுதியையும் நிலத்தை கையகப்படுத்தாமல் மேற்படுத்தி கொள்ளும் நில தொகுப்பு முறையில் மேம்படுத்த திட்டமிடப்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு நிறுவனம் வெளிவட்ட சாலையாக அறிவித்த 400 அடி அகலப்பகுதியில் 164 அடி அகலப்பகுதியை விடுவித்து பழைய நில வகைப்பாட்டுக்காக மாற்ற 3 பேர் அடங்கிய குழுவை அமைத்து CMDA உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனால் வண்டலூர் மீஞ்சூருடைய வெளிவட்ட சாலையின் அகலம் 236 அடியாக குறைக்கப்பட உள்ளது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.